ரயில்வே திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான புதிய வழித்தடங்கள் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து பிங்க் புக் என்று சொல்லப்படும் ரயில்வே திட்ட புத்தகம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். அதில் தமிழ்நாட்டிற்கான புதிய வழித்தர திட்டங்களான திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை, திண்டிவனம் நகரி, அத்திப்பட்டு புத்தூர் உள்ளிட்ட 8 புதிய வழித்தடங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சேலம் கரூர் திண்டுக்கல் இரட்டை பாதை திட்டத்திற்கு 1600 கோடி தேவை என்றும் ஆனால் வெறும் 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோல ஈரோடு கரூர் இரட்டை பாதை திட்டத்திற்கு 650 கோடி ரூபாய் தேவை என்றும் ஆனால் வெறும் 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து 3வது பட்ஜெட்டாக இப்படி மிக குறைந்த தொகையை தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்கியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் சு வெங்கடேசன் தெரிவித்தார். புதிய வழித்தடம் நியூ லைன் திட்டத்தை பொறுத்தவரை நார்த்தன் ரயில்வேக்கும் சதன் ரயில்வேக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விட மோசமாக இருக்கிறது. குறிப்பாக வடக்கு ரயில்வேவுக்கு இந்த ஆண்டு புதிய வழித்தடத்திற்கு 14,349 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வேயின் புதிய வழித்தடத்திற்கு வெறும் 59 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பாரபட்சம், பாகுபாடு என்ற சொல்லுக்கெல்லாம் பொருந்தாத ஒரு செயல். இதற்கு மிக வலிமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம்.